கிறிஸ்துவுக்கு பின் பதினெட்டாம் நூற்றாண்டில் தென் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தை மகாராஜர் மார்த்தாண்ட மன்னன் அரசாண்ட போது அரசனின் நன்மதிப்பை பெற்றது நிமித்தமாக அரசவிலே கணக்கராக பணியமர்த்தப்பட்டார் நீலகண்ட பிள்ளை. இவர் 1712 தந்தை வாசுதேவன் நம்பூதிரிக்கும் தாயார் தேவியிக்கும் மகனாக பிறந்தார். இவர் உயர்குலமாக கருதப்பட்ட நாயர் குலத்தை சார்ந்தவர். சிறு வயது முதலே அனைத்து வேத நூல்களையும் திறம்பட கற்று தேர்ந்தவராய் காணப்பட்டார் நீலகண்ட பிள்ளை. மகாராஜ மார்த்தாண்ட மன்னனிடம் நீலகண்ட பிள்ளை அரசவை கணக்கராக பணியாற்றின போது மாமன்னர் மகாராஜ மார்த்தாண்டவர்மன் அரசவைக்கு வருகிறார் வருகிறார் வருகிறார். மன்னா நீர் வாழ்க. அமருங்கள். வீசி வரும் தென்றலும் தென் திருவிதாங்கூர் மன்னனின் புகழ் பாடும். ஆம் அமைச்சரே, நம் நாட்டில் ஏதேனும் புது செய்தி உண்டா? அப்படி புதிய செய்தி ஒன்றுமில்லை மன்னா. ஆனால் என்ன ஆனால்? மன்னா, தற்போது நம் நாட்டில் பல பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வருகிறார்கள். என்ன, இயேசுவா? யாரங்கே? அந்த ஆங்கில தெய்வத்தை வழிபடுகிறவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்யுங்கள். உத்தரவு மன்னா. தொடர்ந்து அரசரவை கணக்கராக பணியாற்றிய நீலகண்ட பிள்ளை அவர்கள் 1741 ஓர் கொடூரமான வியாதியால் தாக்கப்பட்டார். தான் வழிபட்ட பல கடவுள்களையும் தேடிச் சென்றார். தான் தினமும் பூஜித்து மந்திரங்களை ஏறெடுத்த கடவுள்கள் தன்னை குணப்படுத்தவில்லையே என்ற சிந்தை உள்ளவராய் காணப்பட்ட நீலகண்ட பிள்ளை அப்போது டச்சு படத்தளபதியாக இருந்த டிலனாய் இயேசுவின் அன்பை கூற நீலகண்ட பிள்ளையை தேடிச் செல்கின்றார். வாருங்கள் படை தளபதியாரே. நீலகண்ட பிள்ளை அவர்களே, உங்களை இயேசு நேசிக்கிறாரோ? அவர் உங்களை சுகமாக்குவார். அந்த அன்னிய தேவமான இயேசுவா என்னை நேசிக்கிறார்? ஆம் நீலகண்ட பிள்ளை, அவர்தான் உங்களை நேசிக்கிறாரோ? நீங்கள் உங்கள் பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அவரிடம் ஜெபம் பண்ணுவீங்கன்னா அவர் உங்களை சுகமாக்குவார். சரி, அவர் என் வாழ்க்கையை மாற்றுவாராயில் அவரை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது நீலகண்ட பிள்ளை, நீங்கள் இந்த வேதாகமத்தை தினமும் வாசித்து தினமும் ஜெபம் செய்யுங்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வியாதியஸ்தன் என்று உன்னை ஒதுக்கி வைப்பார்கள். வேண்டாத வார்த்தைகளை சொல்லி புண்படுத்துவார்கள். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழ்வதா சாவதா என்று நீ அழுது புலம்பிடுவாய். வாழத்தான் வேண்டும் என்று வியாதியிலே சுகம் தரவே உனக்கொருவர் இருக்கின்றார். உன்னை விசாரிக்க துடிக்கின்றார். உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். டிலனாய் மூலமாக இயேசு கிறிஸ்துவின் அன்பை தெரிந்து கொண்ட நீலகண்ட பிள்ளை தன்னுடைய பெயரை தேவ சகாயம் பிள்ளை என்று மாற்றி ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டார். ஆண்டவுடைய அன்பை அறிந்து கொண்ட தேவ சகாயம் பிள்ளை இதோ ஆண்டவுடைய நற்செய்தியை அறிவிக்க புறப்பட்டு செல்கின்றார்.
கஷ்டப்படும் போது நமக்கு உதவுவாரில்லே, கடன்பட்ட போது அதை தீர்ப்பவர் இல்லே. இஷ்டப்பட்ட தெய்வங்கள் எல்லாம் கும்பிட்டு பார்த்தாச்சு, நம்ம கஷ்டங்களை தீர்க்க அவை முன் வரவில்லை. உலகத்தில் தெய்வங்கள் உண்டென்று சொல்வதெல்லாம் சும்மாங்க, இயேசு கிறிஸ்து ஒருவரே மெய்யான தெய்வமுங்க, ஜனங்களின் பாவம் நீக்கி கச்சிக்க வந்த தெய்வமுங்க. உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். உனக்கு ஒருவர் இருக்கின்றார், உன்னை விசாரிக்க துடிக்கின்றார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், உன்னை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார். மன்னர் மார்த்தாண்டவர்மன், நாட்டு மக்கள் அனைவரும் பத்மநாத சுவாமியை தான் வணங்க வேண்டும் என பிரகடனம் செய்தார். தேவ சகாயம் அவ்வாறு செய்யாததால் 1749 பிப்ரவரி மாதம் 23 அவர் கைது செய்யப்பட்டு அரசர் முன் நிறுத்தப்பட்டார். என்ன நீலகண்ட பிள்ளை, உன்னுடைய பெயரை தேவ சகாயம் என்று மாற்றினதாகவும் நீ இயேசு கிறிஸ்துவை வழிபடுவதாகவும் கேள்விப்பட்டேன். ஆமன்னா, நான் இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். என்ன நீலகண்ட பிள்ளை, உனக்கு புத்தி பேதலித்து விட்டதா? ஒழுங்காக அந்த அந்நிய தெய்வம் இயேசுவை மறுதளித்து விடு. என்னை மன்னித்து விடுங்கள் மன்னா, எனக்கு வாழ்வு கொடுத்த இயேசுவை என்னால் ஒருபோதும் மறுதளிக்க முடியாது. என்ன, இவனை இழுத்துச் சென்று சித்திரவதை செய்து கொலை செய்யுங்கள். தேவ சகாயம் பிள்ளை கைவிலங்கிடப்பட்டவராய் போர் செய்வதில் சூழ அரண்மனையிலிருந்து அரல்வாய் மலையில் உள்ள காற்றாடி மலை நோக்கி போர் செய்வர்களால் அடித்து இழுத்து செல்லப்படுகின்றார். ஜனவரி 14 தேவ சகாயம் பிள்ளை காற்றாடி மலையில் கைகள் கட்டப்பட்டவராக நிறுத்தப்பட்டு சேவர்கள் அவரை துப்பாக்கியால் சுட ஆயத்தமான போது
கேரும் படிகள் போலவே என் பாதை தோன்று பண்ணும் ஐயா எந்தந்த தேவனே கிருபையாக நீர் எனக்கு தருவது இயேசுவே என்னை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்து துப்பாக்கி குண்டுகளை ஏற்றுக்கொண்டார். ஆண்டவருக்காக இரத்த சாட்சியாய் மடிந்தார். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாதிருந்தால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி திரையில் இருந்து விழித்து காலை எழுந்து கர்த்தாவே நான் உம்மை போற்றுவே. இத்தரையில் உந்தன் வீடார் என் துயர் ஒரு விதையாக குமரி மாவட்டத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறார் தேவசகாயம் பிள்ளை.